ஓம் சாந்தி. பாப்தாதாவிற்கு எப்பொழுதுமே குழந்தைகளை பற்றிய சங்கல்பம் தான் இருந்துட்டே இருக்கு. ஆக அவர் வத்தனத்திலிருந்து நம்ம எப்பவும் பார்த்துட்டே இருக்கிறாங்களாம். இந்த குழந்தைங்க என்ன செய்கிறாங்க, இவங்களுக்கு என்ன வேணும், இவங்களுக்கு என்ன சொல்லணும். அதனால் இன்றைக்கு பாபா இந்த சாக்கார உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள், குழந்தைகள், அதுலேயும் கிரகஸ்தத்தில் இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்காக கிரகஸ்தத்தில் இருந்தாலும் குடும்பத்தில் இருந்தாலும் எப்படி லேசாக இருப்பது? ஏனென்றால் பொதுவாக நம்ம என்ன சொல்வோம், இந்த கிரகஸ்தம் குடும்பம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கடல், ஒரு சாகரம் போல. அதில் நம்ம போயிட்டோம் அப்படின்னா மூழ்கிட்டோம்னா வெளில வர முடியாது. பல நேரங்களில் அது வந்து நமக்கு ஒரு பாரமாக இருக்கான், சுமையாக இருக்கிறதாம். இந்த குடும்பத்தை நான் பார்த்துக்கணும், இந்த குடும்பம் என்னுடையது, இதனுடைய பொறுப்புகள் என்னுடையது, அந்த ஒரு சுமையை நாம் நம்ம தலைமையில் தூக்கி வச்சுக்கிறோமா. மற்றொன்று, இன்னொரு சங்கல்பம், ஒரு கேள்வி கூட நம்ம மனதில் வருதுங்களாம். குடும்பத்தையும் பார்த்துட்டு இந்த ஆன்மீக வாழ்க்கையினுடைய பயணத்தையும் நம்ம எப்படி செய்யறது, இது ரொம்ப ஒரு சவாலான விஷயமா இருக்கே, இதை எப்படி நம்ம சமநிலைக்கு கொண்டு வர்றது, முதல்ல இது சாத்தியமா, குடும்பத்தில் இருக்கிறவங்க ஆன்மீகத்தில் இருக்க முடியுமா? ஏனென்றால் இது நாள் வரைக்கும் நம்ம கேட்டதெல்லாம் ஆன்மீகத்தில் இருக்கணும் அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்களாம், குடும்பத்தை விட்டுட்டு சன்னியாசம் வாங்கிட்டு காட்டுக்கு போயிடுவாங்களாம். குடும்பத்தில் இருந்தால் பகவானை நினைக்க முடியாது, அவர் பக்கம் அன்பு போகாது, அவர் சொல்லக்கூடிய வழியில் நம்மால் இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் இதுவரைக்கும் நம்ம கேள்விப்பட்டது, நம்ம கண்ணால் பார்த்தது. ஆனால் பாபா அந்த ஒரு அசம்பவத்தையும் சம்பவமாக ஆக்கியிருக்கிறார், நடக்க முடியாததையும் நடத்தி காட்டியிருக்கிறார். எப்படி? இதோ உங்கள் மூலமாக. இல்லை, நம்மை போல சென்டர்ல இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் தானே, ஆனால் குடும்பத்தில் இருந்து ஞானம் கேட்குறவங்க தான் நிறைய குழந்தைகள், பாபா குழந்தைகள் இருக்கிறாங்க. அப்போ இவர்களால் சாத்தியம் ஆகி இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? அதற்கான ஒரு சரியான வழிமுறை நமக்கு கிடைத்திருக்கிறது. அதை பற்றி தான் பாபா இன்றைக்கு இன்னும் விளக்கமாக கூறுகிறார். ஆக குடும்பத்தில் இருந்து கொண்டே நம்மால் நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்தை கொண்டு வர முடியும், இது சாத்தியமாகக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அதுக்கு ஒரே ஒரு விஷயத்தின் மீது கவனம் வைக்க வேண்டும், அதுதான் இன்றைய வகுப்பு. அதாவது கிரகஸ்தம், குடும்பம் மற்றும் ஆன்மீக பொறுப்புகளின் சமநிலை மூலமாக, சமநிலை பேலன்ஸ் மூலமாக சதா லேசாக மற்றும் வெற்றி நிறைந்தவராக ஆகுங்கள். இதை ரெண்டையும் நம்ம பேலன்ஸ் பண்ணணும். அந்த ஒரு தராசு இருக்குன்னா முள்ளு ஒரு பக்கம் சாஞ்சிடுச்சுன்னா எப்படி, அந்த சைடு வந்து வெயிட் அதிகமாயிடும் இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கிறது இல்லை. ஆனால் பேலன்ஸ் பண்ணும்பொழுது இந்த பக்கம் என்ன எடை இருக்கோ அந்த பக்கம் அதற்கான பொருள் சரிசமமாக வைக்கப்படுகிறது. அப்போ அந்த முள் நடுவில் நிற்கும். அதே போல் பாபா சொல்றாரு, குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதையும் பார்த்து கொள்ள வேண்டும், மற்றும் நான் தன்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்தின் மீதும் சரிசமமான கவனம் வைக்க வேண்டும். அந்த பக்கமும் உள்ள அதிகம் சாஞ்சிடுறது இல்லை, இந்த பக்கமும் அதிகமாக சாய்றதில்லை. ஆனால் பொதுவாக நம்ம ப்ராக்டிக்கலாக பாபா பார்க்கும்போது என்ன நடக்குதுங்களா, குழந்தைகள் ஒரு விதமான சாக்குப்போக்கு சொல்கிறோமா? என்ன சாக்குப்போக்கு? ஏதாவது என்னுடைய முயற்சியில் ஒரு பின்னடைவு, ஒரு சோர்வு இருந்ததுன்னா குழந்தைங்க என்ன சொல்கிறாங்களா, பாபா நான் கிரகஸ்தன் இல்லையா, நான் குடும்பஸ்தன் இல்லையா, எனக்கு எவ்வளோ பொறுப்புகள் இருக்குது, அப்போ இதையெல்லாம் நான் எப்படி செய்கிறது? அப்போ என்ன ஆகுது, முள் ஒரு பக்கம் சாயுதுன்னு அர்த்தம். அதற்காக அந்த பக்கம் கிரகஸ்தத்தின் பக்கம் முள் அதிகமாக சாஞ்சிடுதுங்களா, அதுக்காக பாபா ஒரு யுக்தி கொடுக்குறாரு, ஒரு அறிவுரை கொடுக்குறாரு. நீங்கள் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் மாற்றிடுங்க. எல்லாமே நம்முடைய எண்ணத்தின் விளையாட்டு, எண்ணம் மற்றும் பேச்சு வார்த்தைகளின் விளையாட்டு தானுங்களே.
ஸோ அந்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, கிரகஸ்தன் குடும்பஸ்தன் என்பதற்கு பதிலாக நான் நிமித்தமானவன் ட்ரஸ்டி. எந்த வார்த்தையை மாத்திக்கணும்? வாயினால மாத்துறதில்லை, இது மனதின் மூலமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். கிரகஸ்தி குடும்பஸ்தன் என்பதற்கு பதிலாக ட்ரஸ்டி. ட்ரஸ்டினா பொறுப்பானவர், நிமித்தமானவர். இது ஏன் ட்ரஸ்டி அப்படிங்கிறாங்க பாருங்களேன். பொதுவாக ஒரு ட்ரஸ்ட் இருக்குன்னா அந்த ட்ரஸ்ட்டை ஒருத்தராக நடத்துவாங்க, இல்லை ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து நடத்துவாங்க. ஸோ அந்த ட்ரஸ்ட்டுக்குள்ளே வரக்கூடிய அந்த பணம் வேற என்னெல்லாம் இருக்கோ அதை அவங்க வந்து சம்பால் பண்ணணும், பாலனை பண்ணணும், மேனேஜ் பண்ணணும், பிறகு அதை மற்றவங்களுடைய நன்மைக்காக உபயோகப்படுத்தணும். ஆனால் அப்போ அந்த ட்ரஸ்டி ஆனால் அந்த பைசா என்னுடையது அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அது வேற யாருடைய பைசா அந்த ட்ரஸ்ட்டுக்குள்ளே வந்தது, அதை பிறருடைய நன்மைக்காக யூஸ் பண்ணினாங்க. அதே போல பாபா நம்முடைய பாவனை, நம்முடைய உணர்வுகள், நம்முடைய கண்ணோட்டத்தை மாற்ற சொல்றாரு. குடும்பஸ்தன் அப்படியே நினைச்சா என்ன ஆகுதுங்களா, இந்த குடும்பம் என்னுடையது, இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க என்னுடையவங்க, இவர்களுக்கு பொறுப்பானவர் நான் தான். அஃப்கோர்ஸ் உங்களுடைய ஃபேமிலி தான், நான் தான் இந்த குழந்தைங்களுக்கு ஜென்மம் கொடுத்தேன், அவங்களுக்கு தேவையானதை நான் தான் செய்யணும். ஆனால் அந்த நான் தான் செய்யணும்னும் பொழுது அங்கே சூக்ஷ்மமாக என்ன ஆயிடுது, நம்ம பாபாவை மிஸ் பண்ணிடுறோம். என்ன நான் முன்னாடி வச்சுட்டேன் அப்படின்னா பாபாவை மிஸ் பண்ணிடுறேன். பரமாத்மான்னு ஒருத்தர் என் கூட இருக்கிறாரு, பகவான் என் கூட இருக்காரு, பாப் தாதா பிரம்மா பாபா என் கூட இருக்காங்க, சங்கம யுகத்தில் எனக்கு உதவி செய்யறதுக்காக தான் அவங்க வந்திருக்காங்க. நானே அவருடைய குழந்தை ஆகிட்டேன்னா என்னுடையது எதெல்லாம் இருக்கோ, என்னை சேர்ந்தது எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அவருடையது. ஆக இந்த குடும்பத்தினுடைய பொறுப்பும், இந்த குடும்பத்தினுடைய மூத்த தலைவர் பாப் தாதாங்கிறத நம்ம மறந்துடுறோம். ஏன்னா அந்த சுமை நம்ம எடுத்துக்கிட்டோம் இல்லையா, நான் தான் பார்த்துக்கணும்னு. அப்ப நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா பாபா என்ன ஆயிடுவாரு, சாட்சி ஆயிடுவாரு. ஹிந்தியில ரெண்டு வார்த்தை இருக்கு, சாத்தி மற்றும் சாட்சி. சாத்தினா துணைவன், சாட்சினா விலகி இருந்து பார்ப்பது. நம்ம அந்த சாத்தியை துணைவரை துணைவராக வைத்து கொண்டு ட்ரஸ்டியா இருந்தோம், பாபா இது உன்னுடைய பொறுப்பு, நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை செய்யறேன், என்னுடையதுன்னு போது என் புத்தியை யூஸ் பண்ணணும், நான் என் விருப்பப்படி என் இஷ்டப்படி செய்திருவேன் சரிங்களா. அப்போ பாபா என்ன ஆயிடுவாரு, சாட்சி ஆயிடுவாரு. சரி, குழந்தையால ஹேண்டில் பண்ண முடியும் போல இருக்கு, இவங்க பண்ணிப்பாங்க போல இருக்கு, எவ்வளோ தூரம் போக முடியுமோ போகட்டும் அப்படின்னு பாபா விலகியிருந்து பார்ப்பாரு. ஆனால் அதற்கு பதிலாக ட்ரஸ்டியாக இந்த குடும்பத்தினுடைய பொறுப்பு, அந்த பொறுப்புகள் என்னெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் மனதின் மூலமாக பாபா கொடுத்துட்டு கேட்டு செய்வது, இது பொறுப்பு உங்களுடையது. பாபா நீங்க என்ன சொல்றீங்களோ, எப்படி சொல்றீங்களோ அதன்படி நான் செய்யறேன் பொழுது அப்ப பாருங்க கனெக்ஷன் யாருக்கும் யாருக்கும் இடையில, இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் பாபாவுக்கும் இடையில, நான் இதுல வந்து ஒரு மீடியேட்டரா ஆகிடுறேன். இதுக்கு தேவையானதை செய்யறதுக்கு நான் ஒரு ஆளா இருக்கேன், ஆனால் கடைசியில் இந்த பொறுப்பினுடைய சுமையை யார்கிட்ட கொடுத்துட்டேன், பரமாத்மாவிடம் பகவான்கிட்ட கொடுத்துருக்கேன். அப்போ பகவானை நம்பினவர்கள் ஏமாறுவதற்கோ அல்ல அங்கே ஒரு ஏமாற்றம் வருவதற்கோ வாய்ப்பே கிடையாது. அதனால உண்மையான சமர்ப்பண புத்தி, சரண்டர் அப்படின்னா, நம்ம கிரகஸ்தத்தில் இருந்தாலும் உண்மையான சமர்ப்பண புத்தி, இந்த மாதிரி ஏதோ நம்ம வெள்ளை உடை அணிய வேண்டும், அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டா நான் சரண்டர் ஆகிறேங்கிறது மட்டும் கிடையாது. சமர்ப்பணம் என்றால் புத்தியினால சமர்ப்பணம் ஆகணும். அதனால நம்மை நாம் கேட்டு பார்க்க வேண்டும், நான் எனக்கு அந்த அளவிற்கு பாபா மீது நிச்சயம் இருக்கிறதா, அவர் என்ன சொல்றாரோ அதற்கு நான் சரின்னு சொல்றேனா, என்னுடைய புத்தியை நான் சமர்ப்பணம் செய்தேனா, அல்லது எங்கேயாவது என்னுடைய பொறுப்பு நான் தான் செய்யணும் அப்படின்னு என்னுடைய புத்தியை நான் உபயோகப்படுத்துறேன் அப்படின்னா பின்னாங்க லேசான நிலை இருக்காது, சுமைதான் அனுபவமாகும். ஆக மனதின் மூலமாக
சுமை இல்லாதவர்களாக லேசான நிலையை அந்த பறக்கும் கலையை அனுபவம் செய்ய வேண்டும் என்றால் முதல்ல எதை சமர்ப்பணம் பண்ணணும்? புத்தியை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். ஆக ட்ரஸ்டி ஆவதுன்னா பிராக்டிக்கலா நம்ம அதை எப்படி செஞ்சு பார்க்கணும்? புத்தியை சரண்டர் பண்ணிடணும். புத்தி சரண்டர் ஆயிடுச்சுன்னா பாபாவை கேட்காமல் நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம். இல்லையா, ஆரம்ப காலத்துல அந்த 350 பேருடைய எவ்வளவு கதைகளை நம்ம தாதிமார்கள் மூலமா கேட்டிருக்கோம். இப்ப எல்லாருமே ஒன்ன போல என்ன செய்தாங்களாம், முழுமையாக பலியானாங்க. பாபா ஏதோ ஒரு டைரக்ஷன் கொடுக்கறாருன்னா அது அடுத்து என்னன்னு கூட கேட்க மாட்டாங்க, எப்படி பண்ணணும்ன்ற சங்கல்பம் கூட வராதுங்களாம். இல்லையா, அந்த மாதிரிலாம் அனுபவம் கேட்டிருக்கோம் இல்லையா. பாபா என்ன பண்ணுவாராம், நீங்க இப்ப இங்க இருந்து கிளம்பி அந்த ஊருக்கு போங்கன்னு சொல்லிடுவாராம். அந்த காலத்தினுடைய ஒரு நாள்னா எத்தனை பைசா கொடுத்து அனுப்பிச்சிடுவாருங்களாம். அங்க போய் யார பாக்கணும், நான் எங்க இருக்கணும், யார சந்திக்கணும், எந்த வீட்டுல இருக்கணும், எந்த ஒரு செய்தியும் இருக்காது. ஆனா அவங்க என்ன செய்வாங்க, சரி பாபா கிளம்பி போயிடுவாங்க. அப்ப அங்க போனதுக்கு அப்புறம் யாரோ வந்து அவங்கள அழைச்சிட்டு போவாங்களாம், ஏதோ ஒரு வீட்டுல இருக்கும். அந்த அளவுக்கு புத்தியை சரண்டர் பண்ணிருந்தாங்க. இப்ப பாபா நம்மளை அந்த அளவுக்கு செய்ய சொல்றாரான்னு தெரியல, எல்லாமே முன்னாடி சொல்லி கொடுத்துடுறாரு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் பிராக்டிக்கலா நம்ம செய்ய வேண்டியது, எதை செய்தாலும் கேட்டு செய்ய வேண்டும். பாபா பர்மிஷன் இல்லாம நம்ம செய்யறது இல்ல. எப்படி பர்மிஷன் கிடைக்கும்? அதுக்கு மூத்த சகோதரிகள் இருக்கிறாங்க, அல்லது நம்ம யோகத்துல கேட்டுக்கலாம், இல்லைன்னா இருக்கவே இருக்கு, முரளி இருக்கு. நம்ம ஏதோ ஒன்று கேட்கறோம்னா அதுல அதுக்கான விடை முரளி மூலமாக நமக்கு கிடைச்சிடும். நம்மளோட புத்தி தெளிவா இருக்கும் பொழுது யோகத்திலேயே பாபா நமக்கு சொல்லிடுவாரு, குழந்தை இது செய்யலாம், இது வேண்டாம். எனவே இன்றைய நாளுக்கான பயிற்சி, நாம் கிரகஸ்தி அல்ல, நாம் ட்ரஸ்டி, நிமித்தமானவன், பொறுப்பானவன். யாருடைய கையை பிடிச்சிட்டு இருக்கிறோம்? உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானுடைய கை, பாப் தாதாவின் கையோடு கை சேர்த்து இணைந்து இருக்க பயிற்சி செய்யலாம். நல்லது. ஓம் சாந்தி.